ஈரோட்டின் மையப்பகுதியில் செயல்படும் பிரபல ஹோட்டலில் பரோட்டா குருமாவில் பள்ளி சாப்பிட்ட 4 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதி. ஈரோடு நகரின் மையப்பகுதியான காளைமாடு சிலை அருகே செயல்படும் பிரபல ஹோட்டலான கருப்பண்ணன் ஹோட்டலில் அரச்சலூர் அருகே உள்ள ஓடாநிலை பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான சந்திரன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மதிய உணவு சாப்பிட்டனர். அப்போது அவர்கள் சாப்பிட்ட குருமாவில் பள்ளி இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த நால்வரும் இதுகுறித்து ஓட்டல் உரிமையாளரிடம் கேள்வி எழுப்பினர். அதற்கு ஓட்டல் உரிமையாளர் மழுப்பலான பதிலை கூறியுள்ளார். இந்நிலையில் ஓட்டல் உரிமையாளருடன் பேசிக் கொண்டிருக்கும் போதே நால்வருக்கும் ஒருவர் பின் ஒருவராக வாந்தி ஏற்பட்டு மயக்கமடைந்தனர். இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நால்வரும் மருத்துவ சிகிச்சைக்கு பின் தற்போது நலமுடன் உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவம் ஈரோட்டில் உள்ள பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.